ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ரோகேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு புதுசாக லான்ச் ஆகப்போகிற ஒரு பைக் பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை வந்து நியூ சிப்ளிங் இந்த சிட்டின்னு கூட சொல்லலாம். எந்த பிராண்டு என்ன கம்பெனினா, ஜாவா வந்து 42 பாபர் அப்படிங்கிற ஒரு பைக் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பைக்கை பற்றின டீட்டெயில்ஸு, பின்ன அந்த பைக்கு எது பைக்ஸோட கம்ப்ளீட் பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பாபர்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு வந்து சொல்லிடுறேன், அதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன், ஏன் பாபர்னு பேர் இருக்குன்னு சொல்கிறேன். செகண்ட், இந்த பைக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு செக்மெண்ட் பைக்கு, என்ன மாதிரி ஒன்று பவர் ஃபிகர்ஸில் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த இந்த வீடியோட ஃபைனல் எண்டில் அதோடய ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அதோடய ட்ரைவல்ஸ் வந்து யார் யார் கூட இந்த பைக் வந்து ரைவலாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறேன். அங்கே வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு, ஜாவா வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு பிராண்டு தான். இப்போது ரீசெண்ட் இயர்ஸில் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஜாவா 42, அப்புறம் ஜாவாவில் வந்து பராக், இந்த மாதிரி நிறையா பைக்ஸ் வந்து ஜாவாவில் வந்துருக்கு. பின்ன இதோட சிப்ளிங்காகவும் எஸ்டியும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரோட்ஸ்டர், ஸ்கிராம்ப்ளர் அப்படின்னு சொல்லி அதுலேயோ ஒரு 4-5 மாடல் இப்போது வந்திருக்கு, ஒரு ஆஃப் ரோடு டைப்பு அட்வென்ச்சர் பைக்னு. ஸோ இப்போ அந்த ஜாவாவில் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற இதுதான் வந்து இந்த ஜாவா 42 பாபர் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இந்த பாபர்னா என்னென்னா, பாபருங்கிறது வந்து க்ரூசர் பைக்லேயே இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட், ஒரு டைப் ஆஃப் பைக் தான் இந்த பாபர். பாபர், பிராட்டு, அப்புறம் வந்து ட்ராக்கர், அப்புறம் வந்து கெஃபே ரேசர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சாப்பர் இருக்குது. இந்த ஸ்டைலில் வந்து இந்த பாபருங்கிறது ஒரு ஸ்டைல் தான், ஆனால் அந்த சாப்பருக்கெல்லாம் முன்னாடி வந்தது தான் இந்த பாபர் ஸ்டைலு. இந்த பாபர் ஸ்டைல் வந்து 1930s 1990 வரையும் கிட்டத்தட்ட நிறையா ஃபேமஸான பைக்ஸில் வந்து இந்த ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் வந்து ஹார்லி டேவிட்சன் ஜே சீரீஸு. பட் இந்த பாபர் பற்றி கம்ப்ளீட்டாக இன்னும் வீடியோவில் சொல்கிறது, எங்கே ஆரம்பித்தாங்க, என்ன பிராண்ட்ஸில் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். சிம்பிளாக வந்து பாபர்னால் என்னென்னு இப்போ வந்து சொல்லிடுறோம் உங்களுக்கு. பாபர்னால் வந்து ஜஸ்ட்டு நம்மளோட நார்மல் க்ரூசர் இருக்கும்ல, அந்த க்ரூசரில் வந்து ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஃப்ரேம்லேருந்து இன்ஜின் எல்லாமே வந்து விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பாபரில் வந்து பண்ணாங்க. ஆனால் பாபர்லேயும் சாப்பர் கிட்டத்தட்ட பார்க்க ஒரு சாப்பர் வந்து ஸ்டைலிஷ் ஸ்டைல்டாக பாபர்லேருந்து வந்தது தான் சாப்பரும். பாபரில் வந்து இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ண மாட்டாங்க, பைக்கோட ஃப்ரேம்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரீமாடல் பண்ண மாட்டாங்க, சாப்பர்ஸில் வந்து பண்ணுவாங்க. பாபரில் வந்து ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸாக இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஒரு ஷோரூம் பைக்கில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் தேவையில்லாமல் இருக்கோ, கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியூஸ் பண்ணலாமோ அதெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு ரொம்ப வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. நீட் அண்ட் க்ளீனானால் ரொம்ப சட்டிலாக இருக்கும், ஏன்னா லைட் வெயிட்டாக வந்து வண்டி இருக்கணுங்கிறதுக்கு தான் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாமே வந்து கழட்டிடுவாங்க. நீங்கள் இந்த ஃப்ரேமு, இன்ஜின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாண்டாக நம்ம கண்ணுக்கு எல்லாமே அப்படியே தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பாபரு. ஸோ இந்த பாபர் ஸ்டைலில் தான் இப்போது இந்த ஜாவா 42 பாபரும் வந்திருக்கு. இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட இதோட ப்ரீடிஸ், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பராக் இருக்கும். ஜாவாவில் வந்து பராக்குன்னு ஒரு வண்டி வந்துச்சு, சிங்கிள் சீட்டு, கிட்டத்தட்ட அதை ஒட்டினா மாதிரியே அதோட அப்படியே சிப்ளிங் மாதிரி தான் இந்த ஜாவா 42 பாபர் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்னத்துக்காக இப்போ இந்த பாபர் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து பராக்லேருந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் நல்ல ஒரு புது ஸ்டைல் அப்பீலிங்காகவும் கொண்டு வரதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஹார்லி டேவிட்சன் ஸ்டைலில் ஒரு வண்டி வேணும்னு சொல்லி நிறைய க்ரூசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. நம்மளோட ராயல் என்ஃபீல்டோ, கிளாசிக், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கஸ்டமைசேஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்லீக்கான ஒரு பைக்காக இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும், நல்லா அப்பீலிங்காக இருக்கிற பைக்காக கொண்டு வரணும் தான் இந்த ஜாவா 42 பராக் வந்து, சாரி ஜாவா 42 பாபர் வந்து கொண்டு வந்தாங்க. பராக்கும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ரெகுலர் க்ரூசர்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் இன்னும் லுக் வைஸும் நல்லா இருக்கணும், அப்படி பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் கொண்டு வந்தாங்க இந்த ஜாவா 42 பாபர். இதுக்கும் இந்த ஆல்ரெடி இருக்கிற பெராக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பெராக்கோட ஃப்ரண்ட்டை வந்து இது அப்படியே இல்லை, இது வந்து அந்த எஸ்டி ரோட்ஸ்டர் டைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எஸ்டி ரோட்ஸ்டரு, எஸ்டி மாடல்ஸில் இருக்கிற ஹெட்லைட்டை தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க.
எப்படி சொல்கிறேன்னா, பைக்கோட ஃப்ரண்ட் ஆஃப் வந்து எஸ்டியும் பேக் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட பராக் மாதிரியும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டுத்துக்கும் மெயினாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இந்த ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்ஸு, இதை வந்து டேங்க்கு, பெட்ரோல் டேங்க்கு, ஃபியூல் டேங்க் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூயல் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நீ கிரிப்புக்காக வந்து நம்ம பல்சர் ஆர்எஸ்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு ரப்பர் பேட் மாதிரி ஒரு பேட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம Jawa 42 பாபரில். ஃப்ரண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரோட்ஸ்டரோட ரிசம்பளன்ஸ் தான் இருக்கும். அட் த சேம் வந்து பேக் பார்த்தீங்கன்னா பராக்கோட ரிசம்பளன்ஸ் வந்து அப்படியே இருக்குது. இதில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஃபெண்டர் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணியிருப்பாங்க. பேக்கில் வந்து கிட்டத்தட்ட பராக்கில் என்ன மாதிரியான ஒரு ஃபெண்டர் இருக்குமோ அந்த ஃபெண்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன, சரி பவர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பராக்கில் கொடுத்துருக்குற அதே பவர் தான், சேம் பவர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டெல்லாம் எதுவுமே பவர் ஃபிகர்ஸ் வந்து எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் கொஞ்சம் சீட் வைஸ் வந்து பராக்கோட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. சிங்கிள் டபுள் சீட்டுன்னு தான் நினைக்க, டபுள் சீட்டில் சிங்கிள் சீட்டு அந்த ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் மாதிரி தான் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் கம்ஃபர்ட் வைஸ் இது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது பராக்கோட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் டிப்பு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பராக்லேருந்து. பராக்கோட எக்ஸாஸ்ட் டிப்புக்கு கொஞ்சம் அப்படி ஆப்போசிட்டாக வேறு மாதிரியான ஒரு எக்ஸாஸ்ட் டிப்பை தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து மேஜராக சேஞ்ச் ஆகிறது வந்து அந்த டேங்க்கு, ஹெட்லைட் அந்த ஃப்ரண்ட் எண்டு, பின்ன வந்து அந்த எக்ஸாஸ்ட் எக்ஸிஸ்ட்டு எக்ஸிட் ஆகிற அந்த இடம், அந்த இது மட்டும் கொஞ்சம் பராக்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து பவர் ஃபிகர்ஸ் பார்த்திங்கன்னா 334 சிசின்னு நினைக்கிறேன், 324 சம்திங் எல்ஸ். பவர் ஃபிகர் வந்து 30 BHP பவர் பிரேக் ஹார்ஸ் பவரும், 32 Nm ஆஃப் டார்க்கு, லிக்விட் வித் லிக்விட் கூலிங்கும் லிக்விட் கூலிங்கோடு தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சேம் ஃபிகர் பவர் தான், கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் எண்டு வந்து ரோட்ஸ்டரு, பேக் எண்ட் வந்து பராக்கு, இந்த மாதிரி தான் இருக்குது. எல்சிடி டிஸ்பிளே, நெகட்டிவ் டிஸ்பிளே வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் வைஸு பவர் வைஸ் எல்லாமே சேம் தான். இப்போ ஏன் தான் வந்து வாங்கிறதுக்கு கன்சிடர் பண்ணலான்னா, உங்களுக்கு இது பராக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூசர்லேருந்து ஒரு ஆஃபை வந்து வெட்டி எடுத்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ரோட்ஸ்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பாபர் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லுக் வைஸ் ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது பராக்கோட, அது சொல்லியே தான் ஆகணும். இந்த பாபரில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு காப்பர் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து மூன் ஒயிட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பின்ன ரெட்டு, ஒரு ரெட் வித் ஒயிட் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த மெயின் அந்த காப்பர் கலர் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம நேரில் பார்க்கும்போது விஷுவலைசிங்கும் வந்து சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பைக்காக தான் இருக்குது. கம்ஃபர்ட் வைஸும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பவர் ஃபிகர்ஸ் எல்லாம் சேம் தான், மற்றபடி ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. நீங்கள் ஒரு க்ரூசர் வாங்கணும், அட் த சேம் டைம் வந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கணும், எல்லா வண்டியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாபர் Jawa 42 பாபர் கண்டிப்பாக வாங்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,06,000 வந்து இந்த காப்பர் கலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மூன் ஒயிட்டுக்கு வந்துட்டு 2,07,000, 2,08,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டர் ப்ரைஸுக்கும் போது ஒரு 215-225 அந்த ரேஞ்சு போகலான்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதில் வந்து அந்த ஃப்ரண்ட் அந்த ரியரில் வந்து ஒரு சின்ன லக்கேஜ் ரேக் மாதிரியும் கொஞ்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வருமா இல்லை ஸ்டாக்லேயே வருமானு சொல்லி தெரில. ஸோ இதுதான் அந்த Jawa 42 பாபரை பற்றின இன்ஃபர்மேஷன். இதை பற்றி இதில் வேறு எதுவும் இல்லை, புதுசாக எதுவும் ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு பராக்கோட இன்னொரு வருஷன் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பைக் வெஹிக்கிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வைங்க, என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.